கோவை திருச்சி சாலை ரெயின்போ அபார்ட்மெண்ட் வளாகத்தில் மரம் விழுந்து கார் சேதமடைந்தது. கோவை மாநகர பகுதிகளில் கனமழையால் அவிநாசி சாலை, திருச்சி சாலை போன்ற பகுதிகளில் மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா நேரில் பார்வையிட்டார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள உப்பிலிப்பாளையம் காவலர் சமுதாய கூட வளாகத்திலிருந்து 20 ஆண்டுகள் பழமையான பூவன் மரம் ஒன்று கனமழையால் வேரோடு சாய்ந்து விழுந்தது. கோவையில் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை தொடங்கி நள்ளிரவு வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளது. சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனிடையே கோவை அவிநாசி சாலை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள காவலர் சமுதாய கூட வளாகத்தில் 20 ஆண்டுகள் பழமையான பூவன் மரம் ஒன்று கனமழையால் வேரோடு சாய்ந்து அவிநாசி சாலையில் விழுந்தது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த பகுதியில் அதிகாலை நேரம் என்பதால் ஆள் நடமாட்டம் இல்லை. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்கரா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மரம் வெட்டும் இயந்திரங்கள் மற்றும் பொக்லைன் உதவியுடன் சாலையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனா்.